Good morning, students. Happy to see you again. Welcome to our social class. Today I am taking for economics lesson, unit 1, economics and introduction. The laughter of children echoed throughout the children's park, that apartment. Some slides down, joyful down the sleigh, and some went up and down in the sea, shouting cheerfully. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். ஓகேவா? எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் கரெக்ட். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பொருளாதாரம். பொருளாதாரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கேயும் ஒரு குட்டி ஸ்டோரி வழியாக கன்வே பண்ணுறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பூங்கா இருக்குது. அதில் வந்து சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு பயங்கர லவுடராக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, சீசால ஏறி இறங்குறாங்க, ப்ளஸ் ஊஞ்சலில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆடிட்டு இருக்காங்க. அப்போ கவின்ற பையன் மட்டும் ரொம்ப தனியாக அமைதியாக உட்காந்துருக்கான். அப்போ தூரத்தில் அதை பார்த்துட்டு இருந்தவங்க மாமா அவனை கூப்பிட்டுட்டு, ஏன் நீ தனியாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவன் என்ன சொல்கிறான், நான் கிராமத்துலேருந்து வந்ததுனால இங்கே இருக்கிற யாரும் என்னை வந்து சேர்ந்து விளையாட கூப்பிட மாட்டுறாங்கன்னு ரொம்ப ஒரு மாதிரி க்ரை பண்ணிக்கிட்டே சொல்கிறான். அப்போ உடனே அவங்க மாமா சொல்கிறாரு, எங்கே நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லவும் தன்னோட மாமா பையன் பிமலனை கூப்பிடுறான். அப்போ அவன் கூப்பிட்றதை கேட்காம அவங்க மாமாவே கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே அவன் வரான், என்னப்பா என்னை கூப்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ எதுக்கு விமலனை வந்து கிண்டல் பண்ணுற, உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுன்னு சொல்லவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. வரவும் நானும் கிராமத்துலேருந்து வந்தவன் தான், இப்போ நகரத்தில் வந்து நான் வாழ்கிறேன், கிராமத்தை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கிண்டலாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க மாமா கேட்குறாரு, நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே விமலன் சொல்கிறான், கடையிலேருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கடையிலேருந்துன்னா கடைக்கு அந்த பொருள்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த பையன் சொல்கிறான், இன்னொரு கடையிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக உங்ககிட்ட கேட்குறோம், இப்போ நம்ம அம்மா வீட்டுக்கு தேவையான பொருளாம் எங்கேருந்து வாங்குறாங்க, கடையிலேருந்து வாங்குறாங்க. அப்போ அந்த கடைக்கு அந்த பொருள் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? குட். சந்தையிலேருந்து, ஐ மீன் உழவர்கள்ட்டேருந்து தான் வருது. விவசாயம் செய்கிறவங்க தான் நமக்கு தேவையான பொருளை நமக்கு என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டு யூ நோ தட் சந்தை? ஆக்சுவலாக சந்தை அப்படிங்கிறது இப்போ மதுரையில் வந்து நம்ம இருக்கோம், நமக்கு ஃபெமிலியராக வந்து அம்மா கிட்ட கேட்டால் தெரியும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும், அங்கே வந்து எல்லா காய்கறியும் வச்சுருப்பாங்க, அரிசி, பருப்பு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். அப்போ ஒரு பொருளை வந்து, சாரி, ஒரு இடத்துல வந்து அனைத்து வகையான பொருளும் கிடைக்கக்கூடிய இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம், சந்தை அப்படின்னு சொல்கிறோம். இன் அ வில்லேஜ் ஒன்ஸ் இன் அ வீக் ஆர் மந்த் ஆல் திங்ஸ் ஆர் சோல்டு இன் அ பர்டிகுலர் பிளேஸ் அட் த ஸ்பெசிஃபிக் டைம் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள், தட் இஸ் கால் சந்தை. அதாவது கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு நாளோ மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, விற்பனை பண்ணுற இடத்த தான் சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் ஆர் யூ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த மீன் ஆஃப் சந்தை?